எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம் இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல ஒரு சுட்டு ரத்தம் கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம். செல்வம் தன்னோட அம்மா அப்பா ரூம்ல இருக்கக்கூடிய பெட்ல உட்காந்துட்டு இருக்க, பக்கத்துல செல்வத்தோட அப்பா உட்காந்துட்டு இருக்கிறாரு. செல்வத்தோட அம்மா சாந்தி நின்றுட்டு இருக்க, சாந்தியும் சாந்தியோட கணவரும் செல்வத்தை ஒரு மாதிரி கோபமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னம்மா எங்கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? பின் என்னடா, நாங்கள் எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நீ பாட்டுக்கு வரமாட்டேயா? ஏமா, மறு வீடு எங்கள் எடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு என்னை மட்டும் வர சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? பொய் சொல்லிட்டு தானே வரணும். சரி, நாளை காலை 2 மணிக்கு சாமி வராரு, நீ என்ன பண்ணுவ? அதனால தான்ம்மா ஆஃபீஸில் முக்கியமான டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்குது, நான் அதை என் ஃப்ரெண்டுகிட்ட கொண்டே பஸ் ஸ்டாண்டில் கொடுத்தாகணும். அவனுக்கு பஸ் 9 மணிக்கு தான், அதனால் என்னால் திரும்பி வர முடியாதுன்னு ஒரு பெரிய பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ உடனே சரின்ட்டா. நாளைக்கு அவர் வரும்பொழுது அவள் இங்கே இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம இந்த பிளானே பண்ணணும். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்மா, அதனால தானே கொண்டே அவளை விட்டுட்டு வந்திருக்கிறேன். உடனே செல்வத்தோட அப்பா, இங்கே பாருடா, நாம் சீக்கிரமாக உண்மையெல்லாம் சொல்லி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணை மாத்துறது தான் நமக்கு நல்லது. இல்லைன்னா நாமளாக மாட்டிக்கிட்டோம், அது பெரிய வம்பளை போய் முடிஞ்சிடும். எப்படிப்பா வந்த உடனே சொல்ல முடியுமா? அதனால தான் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். டக்குன்னு சாந்தி, என்ன கல்யாணம் 11வது நாள் பண்ணணும்னு சாமி சொன்னங்காட்டுத்தானே உனக்கு உடனே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுச்சு? அம்மா, அவள் இப்போவே எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்குறா. ஆமாம் செல்வம், அவள் எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்குறா, அடிக்கடி படிக்கட்டில் வந்து நிற்கிறா. நீ பாட்டுக்கு கல்யாணம் அன்னைக்கு லைட்டை போட்டுவிட்டு கீழே போயிட்ட, நாங்கள் எவ்வளோ பயந்துக்கிட்டு தெரியுமா? அவள் மட்டும் படியிறங்கி வந்திருந்தானா என்ன நடந்துருந்துருக்கும்? நான் அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டேன். அதனால தான் நான் அந்த படிக்கட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய லைட்டை போடுறதும் கிடையாது, எங்கள் ரூமை சாத்துறதும் கிடையாது. ஒருவேளை எங்கள் ரூமை சாத்திக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுவான்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. அன்றைக்கி அப்படி தான் பின்னாடி இருக்கக்கூடிய தொட்டிக்கு போயிட்டு வந்தா. அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு பன்னி கோழி எல்லாத்தையும் பாட்டு வந்திருக்கிறா. அதிலெல்லாம் நம்ம என்றைக்கு மாட்ட போகிறோமோ தெரியல. டக்குன்னு செல்வத்தோட அப்பா, இங்கே பாரு, இதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, 2 மணிக்கு சாமி வந்துடுவார், பூஜைக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணணும், போய் பேசாமல் 2 பேர் அதை பாருங்கள். அந்த பிள்ளையை அங்கே விட்டுட்டு வரணுங்கிறக்காதுன்னு விட்டு வந்திருக்கீங்க, எல்லாம் போக போக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாரும் பூஜைக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை தான் பண்ணுறாங்க. பூஜைக்கு வேணுங்கிற ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு விடிய விடிய சாமியார் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மணி கரெக்டாக 2 மணி அப்படிங்கும் பொழுது வீட்டு வாசலில் ஒரு சத்தம் கேட்கவே குடும்பத்தோடு வேக வேகமாக ஓடி போய் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. நல்ல ஈர துணி, நெத்தியில திருநீர், நடுவில் பெரிய குங்குமம், கருப்பு கலரில் ஏதோ ஒரு சாந்தி, கையில் கருப்பு கலரில் நிறைய கயிறு கட்டியிருக்கிறாங்க செல்வம், செல்வத்தோட அம்மா சாந்தி, வேலு, எல்லாரும். சாமியார் வந்து இவங்களை பார்த்து, எல்லாமே தயாராக இருக்குதா? தயாராக இருக்குதுங்க ஐயா, நான் சொன்ன மண் விளக்கு, ஐயா கல்யாணம் அன்னைக்கு அந்த பொண்ணு கையில் கொடுத்து பூஜை ரூமில் வைக்க சொல்லி எடுத்து கொண்டு போய் நம்ம பூஜை வைக்கிற இடத்துல வச்சுட்டேங்க ஐயா. சரி வாங்க போகலாம் சொல்லிட்டு அந்த சாமியாரை ஒரு பக்கமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வீட்டுக்கும் அந்த இடத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. இவங்க எல்லாரும் நடந்து போய் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. ஒரு குடிசை மாதிரி ஒரு அமைப்பு, மேலே ஒரு ஓலையில் பின்னிருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போக அதில் நல்லா செங்கலரில் இருக்கக்கூடிய மண்ணுனால நல்லா நிரப்பி விட்டு நடுவில் வெள்ளப்பொடி மஞ்சள் குங்குமம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி வட்டத்துக்குள்ளே எழுதியிருக்கிறாங்க. மூளையில் நிறைய ரத்தங்கள் சிதறி கிடக்குது. அந்த வீட்டில் நடுவில் கிழக்கு புறமாக பார்த்து ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அது என்ன சாமின்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு சாமி. நாக்கெல்லாம் நீளமாக, 2 கைகளையும் மனித தலை வச்சுக்கிட்டு, தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் பறந்துக்கிட்டு, கண்ணெல்லாம் செவப்பா, நெத்தியில் அப்படியே நீளமாக பொட்டு வச்சு, கால்களில் மனுஷனோட தலை, மிருகங்களோட தலை, பாம்பு எல்லாத்தையும் இடுப்பில் கட்டிக்கிட்டு பார்க்குறக்கே அகோரமாக இருக்குது. அது பெருசாக பிரம்மாண்டமாக இருக்க உள்ளே வந்த உடனே அந்த சாமியார் அந்த சாமிக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து கும்பிட்டுட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருநீரில் என்னமோ தண்ணி மாதிரி இருக்க அதோட சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு, அவருக்குன்னு எப்போவுமே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூல் மேலே போய் உட்கார்றாரு. இவங்க 3 பேருமே அவருக்கு எதிர்க்கில் உட்கார்றாங்க. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் சரியாக பண்ணிகிட்ருக்குறோங்க. இன்றைக்கி நடக்கிற பூஜைக்கு அப்புறமா என்ன நடக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதையே செஞ்சிட்றோங்க. வேலு இப்படி கேட்ட உடனே சாமியார், கவலைப்படாதீங்க,
நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படணும்? அவர் சொன்ன உடனே சாந்தி, எங்களுக்கு என்னங்கய்யா கவலை, எங்கள் வீட்டுக்காரு என் பையன் பிறந்த சமயத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. நல்லா இருந்த நாங்கள் தெருக்கோடிக்கு வந்துட்டோம். என் பையனுக்கு அந்த நிலைமை வந்துருமோன்னு நாங்கள் பயந்துட்டு இருக்கும் பொழுது தான் ஒருத்தர் மூலமாக உங்களை சந்தித்தோம். அவர் உங்களை பற்றி எல்லாமே சொன்னார். பையனுக்கு 10வது வகுப்பில் நல்ல மார்க் எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிற பூஜையெல்லாம் பண்ணணும். அவன் 10வது வகுப்பில் ஸ்கூலில் 3வது இடம் வந்தான். 12வது வகுப்பில் அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன பூஜைகள்லாம் பண்ணணும், காவல்லாம் கொடுத்தோம், எல்லாமே நல்லா நடந்துச்சு. பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நினச்சி உங்ககிட்ட நீங்கள் சொன்ன பழியெல்லாம் கொடுத்தோம். அதே மாதிரி 1 மாதத்தில் எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ பையனுக்கு ப்ரமோஷன் வேணும்னு நாங்கள் முடிவு பண்ணணும், திருமணம் நடக்கணும்னு நினச்சோம். இது எல்லாமே உங்கள் மூலமாக நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்க தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தயங்கின உடனே சாமியார், அது மட்டும் இல்லாமல் செல்வத்தோட ஜாதகத்தை பார்த்தோம்னா அவனுக்கு உங்கள் கணவருடைய எல்லா விதமான அம்சங்களும் பொருந்தி இருக்கு. உங்கள் கணவர் எப்படி 35 வயதில் எல்லாத்தையும் இழந்தாரோ அந்த மாதிரி செல்வத்துக்கும் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இப்போ நாம் பண்ண போகிறது 27 நாள் பெரிய பூஜை. இந்த பெரிய பூஜை முடிவில் அந்த 27வது நாள் நான் சொன்ன மாதிரி விளக்கை நீங்கள் ஏற்றி அந்த விளக்கு எரிஞ்சு அணையாமல் குறிப்பிட்ட நேரம் இருந்துருச்சு அப்படின்னா செல்வத்தினுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையிலையுமே சிறப்பாக இருப்பார். ஐயா, செல்வத்துக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் செல்வத்தினுடைய மனைவிக்கு இது எதுவுமே தெரியாது. டக்குன்னு அவர் பார்க்க வேலு 1 நிமிஷம் கலங்கி போய் நிற்கிறாரு. சாமி உடனே, தெரியாதா, இந்த பூஜையில் அந்த பெண்ணும் தானே கலந்துருக்கணும், ஏன் கலந்துக்கல? ஐயா இல்லைங்க, புதுசாக வந்த பிள்ளைகிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி பெரிய பிரச்சனையாக மாறிச்சுன்னா என்ன பண்ணுறதுனா நாங்கள் சொல்லலை. அதெல்லாம் முடியாது. நான் எதுக்காக இந்த பூஜை ஆரம்பித்து 11வது நாள் திருமணம் பண்ண சொன்னேன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். செல்வத்தினுடைய வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அதெல்லாம் மட்டும் முன்னேறாமல் திருமணம் நல்லபடியாக நடக்கணும், வேறு எந்த காரணத்தை கொண்டும் செல்வத்துக்கு திருமணம் நடக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பூஜை ஆரம்பித்த 11வது நாள் உங்களை திருமணம் செய்ய சொன்னேன். அதே மாதிரி அந்த விளக்கை அந்த பொண்ணு கையால் கொண்டாந்து இங்கே வைக்க சொன்னேன். நீங்கள் பூஜை ரூம்லேயே வச்சுருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய தவறு தான். நல்லா கேட்டுக்குங்க, இனி வரக்கூடிய பூஜையை அந்த பெண்ணோடு தான் சேர்ந்து செய்யணும். இல்லை அப்படின்னா இந்த செல்வத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பலங்களுமே அப்படியே அழிஞ்சு போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு முடிவெடுங்க. உடனே டக்குன்னு எல்லாரும் பயந்துக்கிட்டு, இல்லைங்கய்யா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் பண்ணிடுறோம், அவள் வந்த உடனே அவளுக்கு நாங்கள் எடுத்து எல்லாமே சொல்கிறோம். ஐயா இப்போ நாம் பூஜையை தொடங்கலாம். அவர் பாட்டுக்கு பூஜையை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. கையில் கிடச்சி எல்லாத்தையும் போட அதுக்கப்புறமா 1.5 மணி நேரம் பூஜை நடக்குது. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் கண்ணம் விழிச்சவர், இன்றைக்கி நீங்கள் பழி கொடுக்க போகிறது என்னத்தை? ஐயா 2 கோழி 2 ஆடு 2 இருக்குதுங்க ஐயா, பழி கொடுத்துர்லாங்களா? கூடவே இன்னொரு உயிரையும் சேர்த்தி கொண்டாங்க, எல்லாத்தையும் நாம் இங்கே பழி கொடுக்கணும். அங்கே பின்னாடி போய் அங்கே மேய்ஞ்சிட்ருக்கக்கூடிய கோழி ஆடு எல்லாத்தையுமே வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல பலி கொடுக்குறாங்க. ஓரமாக பலி கொடுக்க அந்த ரத்தத்தை அப்படியே அந்த குங்குமத்து மேலே சிந்த அதை கொண்டு போய் பின்னாடி பக்கமாக தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கழிமிச்சு பூஜைகள்லாம் முடியவே சாமியார் கையில் என்னத்தையோ வச்சு நெத்திக்கு பக்கமாக வச்சு கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சுட்ருக்கிறாரு. இவங்க எல்லாரும் அவரையே பார்த்துட்ருக்குறாங்க, என்ன சொல்ல போகிறாங்களோன்னு சினைச்சிட்ருக்க நேரத்தில் அவர் டக்குன்னு கண்ணை திறந்து, உனக்கு ப்ரமோஷன் லிஸ்டில் பேர் சேர்ந்துருக்கு தானே? ஆமாங்க ஐயா, நீங்கள் அன்னைக்கு கேட்க சொல்லும் பொழுதே நான் செக் பண்ணிட்டேன், என்னுடைய பேர் சேர்ந்துருக்குதுங்க ஐயா. 27வது நாள் பூஜையை நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி அடைவேன். அதுக்கு இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் ரொம்ப கடுமையாக விரதம் இருக்கணும். வழக்கமாக 4-5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா இனிமேல் இதே மாதிரி 2 மணிக்கு பூஜை செய்யணும். ஒரு நாளைக்கு 1 உயிரக்காவ கொடுத்துட்டு இருந்த நீங்கள் இனி 3 உயிரக்காவ கொடுக்கணும். மனித உயிர் இல்லாமல் ஏதாவது ஒரு 3 உயிரினத்தை நீங்கள் 2 மணிக்கு காவு கொடுத்தா இனி வரப்போகிற இந்த 14 நாட்களையுமே பூஜை செய்யணும். 14வது நாள் ஒரு நரபலி கொடுக்கணும். ஐயா நரபலி கொடுத்துடலாங்க ஐயா, அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கும் பொழுதே நாங்கள் ஒரு நரபலி கொடுத்தோம், இந்த வாட்டியும் நாங்கள் கொடுத்துட்றோங்க ஐயா, கொடுத்து தான் ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
நாளைக்கு காலையில் 2 மணிக்கு ஆரம்பிக்கிற பூஜையில் எந்த உயிரினத்தினுடைய நீங்கள் பலி கொடுக்குறீங்களோ அந்த உயிரினத்தினுடைய ரத்தத்தை எல்லாத்தையுமே இந்த விளக்கில் சேகரிக்க ஆரம்பிங்க. அதிகமாக சேகரிக்கணுங்கிறது கிடையாது, ஒரு 5-6 சொட்டு சேகரித்தா போதும். 27வது நாள் எல்லா நாளும் கொடுக்கப்பட்ட உயிரினங்களுடைய ரத்தம் அதில் இருக்கணும். அது உறைஞ்சி போனாலும் சரி, அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியுமே மனிதனுடைய முடியால் திரிச்சு நீங்கள் எந்த உயிரை எந்த மனுஷன் நரபலி கொடுக்க போகிறீங்களோ அவனுடைய முடியை திரியா திரித்து நீங்கள் பத்தணும். அப்படி பத்தும் பொழுது அந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே செல்வத்தினுடைய வெற்றி ரொம்ப பக்கம் நிறுத்தும். சரிங்க ஐயா, பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, சொல்லுங்க ஐயா. நீங்கள் இன்னையிலிருந்து வரக்கூடிய 14 நாள், அதாவது அந்த கடைசி நாளையும் சேர்த்து 3 உயிரினத்தை பலி கொடுக்குறீங்க. 14வது நாள் அந்த 3 உயிரினத்தோடு சேர்த்து மனிதனையும் நரபலி கொடுக்கணும். நீங்கள் கொடுக்க போகிற நரபலி ஒரு ஆணாக இருக்கணும். அந்த ஆணுக்கு 12 வயதிலிருந்து 16 வயதுக்குள்ளே தான் இருக்கணும். 16 வயதை தாண்டவே கூடாது. குறிப்பிட்டு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்ட ராசி, நட்சத்திரம், ரக்கணம் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. இதில் தான் இருக்கணும். இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இந்த பூஜைகள் எல்லாத்தையுமே செல்வத்தோட மனைவி கையால் தான் பண்ணணும். 1 நிமிஷம் தயங்கினவங்க சாமியாரை பார்க்க, ஏன் உங்களால் முடியாதா? இல்லைங்க ஐயா, நாங்கள் பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே மருமக கையாலே பண்ணிடுறோம். காவு கொடுக்கறது இந்த 14 நாளில் 13 நாள் கூட நீங்களே காவு கொடுத்துடலாம். ஆனால் அந்த 14வது நாள் கொடுக்கக்கூடிய காவு நிச்சயமாக உங்கள் வீட்டு மருமகளோட கையால் தான் இருக்கணும். 3 உயிரினங்களை காவு கொடுத்ததுக்கப்புறமா கடைசியில் மனிதனை நரபலி கொடுக்கறதும் அவங்களாக தான் இருக்கணும். அவங்க கையால் தான் அந்த ரத்தத்தை பிடிச்சி விளக்கில் போடணும். அந்த மனிதனுடைய முடியுமே அவங்க தான் திரியா திரித்து விளக்கு போடணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், 16 வயதுக்குட்பட்ட 12 வயதுக்கு மேலான ஒரு ஆண் குழந்தை, ஆண் மகனை குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தை சொல்லி இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆளை நீங்கள் நரபலி கொடுக்கணும். அதுக்கு ஆளை நீங்கள் தயார் பண்ணுங்க. அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா கண்ணை மூடி 2 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறாரு. சாமியாரை வலிமுச்சூடும் கொண்டு போய் விட்டுட்டு எல்லாரும் உள்ளே வந்து ஹாலில் உட்காடுறாங்க. செல்வத்தை பார்த்து, என்னப்பா என்ன பண்ணுறது, 16 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பையன், ராசி நட்சத்திரத்தோட நாம் எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறது? செல்வத்தோட அப்பா இந்த கேள்வியை கேட்ட உடனே சாந்தி மெல்ல யோசிச்சுட்டு, செல்வம் என்னம்மா, எனக்கு தெரிஞ்சு ஒரு யோசனை தோணுது, சொல்லுமா. நான் உனக்கும் திவ்யாவுக்கும் ஜாதகம் பார்க்கும் பொழுது அவன் மச்சானுடைய ஜாதகத்தை பார்த்தேன், அதில் இருந்த ராசி நட்சத்திரமும் நம்ம சாமி சொல்கிற ராசி நட்சத்திரமும் ஒன்று நினைக்கிறேன். என்னம்மா சொல்கிற, கன்ஃபார்மாக சொல்கிறியா? ஆமாப்பா, அவர் சொன்ன ராசி நட்சத்திரம் தான் நம்ம திவ்யாவோட தம்பியோட ராசி நட்சத்திரம் நான் நினைக்கிறேன். உடனே டக்குன்னு எந்திரிச்ச வேலன், அப்படி மட்டும் திவ்யாவோட தம்பியோட ராசியுமே அவனுடைய ஜாதகமுமே இவர் சொன்னதுக்கு பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த கவலையும் கிடையாது. 27வது நாள் திவ்யா கையால் அவள் தம்பி வருணையே காவு கொடுக்க சொல்லி நம்ம பூஜையை முடிச்சிடலாம். இதை விட நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்ன செல்வத்தோட அப்பா வேலுவை 2 பேருமே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க.